Hi friends, vanakkam. Innaiki nama paaka pora video The History of Bible Translation. Holy text liye romba important ana text na adu Bible da. Idu thanakkunu oru thani thanmaiya kondathu. Idoda subject matter human beings oda vaalkai muraiya saarndhum adu neripaduthavum seiyudhu. Bible adoda karuthugalala indha world la irukka ellarayum impress pannudhu. இப்படிப்பட்ட இந்த பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணுறது ஒரு மேஜர் ஒர்க்காக 17th century இருந்துச்சு. அப்போது டிரான்ஸ்லேஷனுங்கிறது ஒரு வெப்பனாக ரிலீஜியன்ஸ் சைடும் பொலிட்டிக்கல் சைடும் யூஸ் பண்ணாங்க. பட் பைபிள் ஸ்டார்டிங்கில் க்ரீக் அண்டு லாட்டினில் தான் இருந்தது. படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு பிரிஸ்ட் தான் பைபிளை டீச் பண்ணாங்க. இதனால தான் பைபிளை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்தது. முதன் முதலாக கம்ப்ளீட்டான இங்கிலீஷ் பைபிளை வைக்லிஃபுங்கிற பர்சன் தான் கம்ப்ளீட் பண்ணார். இந்த வேர்ஷனை ஜான் பெர்வர்க் ஒரு சில சேஞ்ச் பண்ணி செகண்ட் எடிஷனாக வெளியிட்டார். இந்த செகண்ட் எடிஷன் பைபிள் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கணும்னு 4 stages எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதில் ஓல்டு பைபிளை கலெக்ட் பண்ணி ஒரிஜினல் லாட்டின் சர்ஸோட கொண்டு வரதும் மற்ற வெர்ஷன்ஸோட கம்பேர் பண்ணுறதும் நாலேஜபிள் பர்சன்ஸோட கவுன்சிலிங் பண்ணுறதும் கிளியராக டிரான்ஸ்லேட் பண்ணுறதை பற்றியும் இருக்கும். இப்போ பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ண பர்சன்ஸோட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வில்லியம் டாண்டில்ங்கிற பர்சன் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். அவருடைய டிரான்ஸ்லேஷன் பிடிக்காத பப்ளிக் பீப்புள்ஸ் அவருடைய பைபிளை காமன் பிளேஸில் எரிச்சும் அவரை கொடுமைப்படுத்தி நாட்டை விட்டை விரட்டிடுவாங்க. நெக்ஸ்ட் டிரான்ஸ்லேட்டர் கர்வடைல். இவர் கிரேட்டான பைபிளை மேத்யூஸோட பைபிளோட பேஸ் பண்ணி எழுதியிருப்பார். இவருடைய பைபிள் ரொம்ப ஃபெமிலியராக இருந்தது. சம்டைம்ஸில் இந்த பைபிளை கிரான்மர்ஸ் பைபிள்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த எடிஷனோட ப்ரொஃபேஸை, அதாவது முன்னுரையை, இவர் தான் எழுதியிருப்பார். கொஞ்ச நாள்லேயே இவருடைய பைபிளையும் பேனர் பண்ணிடுவாங்க, அதாவது தடை பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஜெனீவா பைபிள். இது 1860 டிரான்ஸ்லேட் பண்ணது. இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணது வெயிட்டிங்ஹாம் அண்டு ஜான் நாக்ஸ் அப்படிங்கிற பர்சன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. லேட்டராக 18th century பைபிள் டிரான்ஸ்லேஷனில் முன்னாடி வந்த ரீசன்ஸில் இருக்கிற மிஸ்டேக்ஸை கிளியர் பண்ணுறதுக்கும் லோக்கல் லாங்குவேஜை ஃபாலோ பண்ணுறதுக்கும் ரிலீஜியஸ் பேஸ்டான பாயிண்ட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. ஃபைனலாக கிங் ஜேம்ஸ் ஃபர்ஸ்டோட வெர்சன் வந்தது. இதுதான் ஆத்தரைஸ்டான பைபிள் வெர்சன். இது கிரியேட் ஆனதுக்கு காரணம் ஹாம்ப்டனில் இருந்து குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் கிங் ஜேம்ஸ் கிட்ட போய் 1604 இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டட் பைபிளை சேஞ்சஸ் பண்ண சொன்னாங்க. அதனால் ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் 46 ஸ்காலர்ஸை அதுக்குன்னே ஸ்பெஷலாக அப்பாயின்மெண்ட் பண்ணார். இவங்க சேர்ந்து கிரியேட் பண்ணது தான் அந்த பைபிள். இது எக்ஸ்போசிட்டரி, நரேட்டிவ் பர்சன் அண்டு லிரிக்கல் பர்சன்னு 3 parts இருக்கும். இந்த பைபிள் வேர்ஷன் எல்லா ரீடர்ஸ்கிட்டையும் அண்டு ரைட்டர்ஸ்கிட்டையும் ஒரு தாக்கத்தை கொண்டு வந்தது. அது மட்டும் இல்லாமல் இது காமன் லைஃபுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. இதை நிறைய ரைட்டர்ஸ், அதாவது பன்யன், ரஸ்கின், மில்டன், டென்னிசன், ப்ரௌனிங், ஹாப்கின்ஸ் அண்டு எலியட் எல்லாம் விரும்பினாங்க. ஃபைனலாக பைபிள் டிரான்ஸ்லேஷன் இப்போ இருக்க டிரான்ஸ்லேஷனில் ஒரு அப்வேர்டு மூமெண்ட்டாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.